வண நேயர்களுக்கு வணக்கம். கொத்தமல்லியுடைய மருத்துவ தன்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொத்தமல்லி வந்து நல்ல பசி தூண்டியாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் உதவும். கொத்தமல்லியை வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து பழக்கப்படுத்தினா, சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்தினா, அதாவது பச்சையாக சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்தினா கண் பார்வைகள் வந்து நல்லா தெளிவாகும். அது வந்து நல்ல ஆராய்ச்சி பண்ணப்பட்ட ஒரு உண்மையான ஒரு விஷயம் அது. ஸோ கொத்தமல்லி அது மட்டும் இல்லாமல் அம்மை நோய் கண்டவங்களுக்கு அந்த கொத்தமல்லி விதையை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடி கட்டிட்டு அந்த தண்ணியை எடுத்து கண்களை கழுவுனா கண் பார்வை வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அம்மை நோய் ஏற்பட்டவங்களுக்கு வந்து கண்கள் வந்து பாதிப்படைகிறது வந்து சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் அந்த கொத்தமல்லி விதையில் ஊற வச்ச தண்ணியில் கண் கழுவுனா கண்கள் வந்து பாதுகாக்கப்படும். இது இல்லாமல் கொத்தமல்லி வளர்ந்து அது அந்த விளைச்சலை பார்க்குறதுக்கே வந்து குறைஞ்சது நம்ம வந்து ஒரு மாதம் அந்த மாதிரி வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு மாதம் நம்ம வெயிட் பண்ணும்போது நமக்கு வந்து கொத்தமல்லி தலைகள் கிடைச்சிரும். அதையும் கொஞ்சம் மிஞ்சி ஒரு 10 நாள் விட்டோம் அப்படின்னாக்கா அதில் அழகான பூக்கள் பூத்து அதில் வந்து நம்ம ஒரு கைப்பிடி தனியா போட்டு நம்ம கொத்தமல்லி விளைய வச்சா அது ஒரு 5 கைப்பிடி தனியா கொடுக்குற அளவுக்கு வந்து விளைச்சல் கிடைக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன கிச்சன் கார்டனில் நம்ம வந்து பண்ணுற ஒரு விஷயம், அதுவே பெரிய அளவில் பண்ணாக்க ஒரு 3 மாதமாவது காத்திருக்கணும். அப்போது விவசாயிகளுடைய பொறுமையை வந்து நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ ஒரு கொத்தமல்லியோடைய தன்மைகள், மருத்துவ குணங்கள் இதெல்லாம் இருக்கிறத வந்து நம்ம சாதாரணமாக கிள்ளுக்கீரைன்னு நினச்சிடறோம். அது சும்மா கிள்ளி போட்டால் அது இது இன்னும் சொல்லப்போனாக்க சமையலில் வந்து நம்ம சேர்க்குறது வந்து வெறும் வாசனைக்கு அப்படியே தூக்கி எறிகிற கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ தூக்கி எறிகிற பொருள் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. அதை வந்து நம்ம அரைச்சி சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அரைச்சி சமையலில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நம்ம உடம்புக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். கண் பார்வைகளுக்கு வந்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ஒரு நல்ல ஒரு 45 வயசு 50 வயசு ஆனால் கூட கண் பார்வைக்கு வந்து நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. இப்போலேருந்தே ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பித்தோம் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி வெறும் கிள்ளிக்கீரை சாதாரண இதுன்னு நினைக்காதீங்க. இன்னும் பண்டிகை காலங்களில் அது லேஸில் நமக்கு கிடைக்காது. அதனால் சின்ன சின்ன தொட்டிங்களில் கூட நம்ம தனியாவை போட்டு நம்ம வளர்க்கலாம். அது யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.